சாமி யாருக்கு வரவே வராது. நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். தலைப்பு கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஆனால் உண்மையான நிகழ்வுகளை உடைச்சு பேசுகிறதுல யாரும் அச்சப்படக்கூடாது. சாமி யாருக்கு வரவே வராது அப்படின்னா, சாமியை சுமக்கிற குணம் இயல்பில் எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாருக்கும் சாமி வர்ற அந்த பக்குவம் நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக ஒருத்தருக்கு சாமி வருது, மேலே அவர் மேலே வந்த சாமியை அவர் சரியாக கொண்டணைச்சு போகலை, தெய்வம் கொதிச்சு அவர் மேலே வந்த சாமிக்கு நடை அந்த சாமி நடக்கிற நடைமுறை இல்லாமல் வேறு திசை மாறி மடை மாறி வேறு பழி பாவ தோஷங்களில் வேறு மாதிரி செஞ்சதுனால அவர் மேலே இருந்த சாமி கொதிச்சு அவரை விட்டு விலகிருச்சு. அப்பேற்பட்டவருக்கு அந்த சாமி அவர்கிட்ட திரும்பி வரவே வராது, விலகின சாமி அவர்கிட்ட திரும்பி வராது. சாமி கூடி சீக்கிரம் யாரையும் விட்டு விலகவே விலகாது, பொறுமையாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு காலங்காலமாக வருஷ வருஷமாக காத்துக்கிட்டே வரும், பொறுத்துக்கிட்டே வரும். ஆனால் அதெல்லாம் மீறி அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் கொடி பாவ செயல்களுக்கும் தீ வினைகளுக்கும் நான் மேலே இருக்கிற சாமியை திசை திருப்பி வசை மாறி முகம் மாற்றி போகும்போது அந்த இடத்துல இனியும் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொதிச்சு எழுது எழுது பார்த்தீங்களா, அந்த சாமி அவங்கக்கிட்ட மறுபடியும் சாமி வராது. சரிங்க, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீதியின் பக்கம் போகாமல் நேர்மையாக நிற்காமல் சத்தியத்தின் பக்கம் போகாமல் தர்மத்தின் பக்கம் போகாமல் இதற்கு எதிராக பல முகங்களை காட்டி பல விஷயங்களில் ஈடுபட்டு இது போன்று இந்த சத்தியத்தின் பக்கம் நீதியின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஒரு அநீதியை இழைக்கிற அந்த குடும்பாவ செயலை சுமக்கிற ஒரு சில மக்களுக்கும் சாமி வராது. புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா இருக்கிற சனத்தை குடும்பத்தையே நாசமாக்கி குடும்பத்தையே விளங்காமல் செஞ்சு குடும்பத்தில் எந்த ஒரு அவங்களுடைய அந்த மலை போன்று மரம் போன்று வளர்றத முளையிலே கிள்ளி எரிஞ்சு கொடிபாவ செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்கள்ல, அது போன்ற கொடூரமான எண்ணம் கொண்ட எண்ணம் அவர்களுக்கு சாமி வரவே வராது. சரிங்க, வாயில் சொல் இருக்குல்ல, சொல், அந்த சொல்லானது நல்ல சொல்லாக இல்லாமல் தீ சொல்லாக விச சொல்லாக, சொல் மட்டுமல்லாமல் எண்ணம் சிந்தனை செயல் உடல் அசுத்தம் இது போன்று எல்லாம் அடங்கி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சாமி வராது, அவங்களுக்கெல்லாம் சாமி வரவே வராது. தெய்வத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னா, பேராசைப்பட்டு பேராசைப்பட்டு அதனுடைய உண்மைகளை அறியாமல் ஒரு சில தீ வினைகள் மாந்திரீக தாந்திரிக வழிகளில் இறங்கி நமக்கு உரிமைப்பட்டது இல்லாமல் வேற ஒரு பக்கம் இருக்கிறத ஆசைப்பட்டு அதை நம்ம வளைச்சி இழுத்து பிடிச்சி இறுக்க கட்டி வச்சு நாம் அதன் மூலியமாக நாம் பயன் பெற்று கடைசியில் என்னைக்கு அது ஊக்கம் பட்டு நம்மளை விட்டு அந்த சக்தி நாம் பிடிச்சி வச்சு அந்த சக்தி மாந்திரீக தாந்திரிகத்திற்கு உட்பட்ட அந்த சக்தி எப்போது விட்டு விலகுதோ அது திரும்ப நம்மக்கிட்ட வராது, அவங்களுக்கு திரும்ப அந்த சக்தி அவங்கள முகம் பார்க்க. அதுங்க இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஆழமாக சொல்ல விரும்பலை, மேலோட்டமாக தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பதிவு சாமி யாருக்கு வரவே வராது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கலிகாலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதற்கு காரணமானது இது போன்ற செயல்களோட அந்த உச்ச கட்ட நிலை தலைவிரித்து ஆடினதுனால தான். இந்த செய்வினையால் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறவங்க சாக்கியப்படுறாங்கல்ல, அதே சமயம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிற மக்க கண் கலங்கப்படுறாங்கல்ல, வேதனைப்படுறாங்கல்ல, கண்ணீர் விட வைக்கிறாங்கல்ல, இது போன்ற செயல்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே நடக்கிறதுனால தாங்க காலம்ங்கிறது கலிகாலமாக மாறி நிற்கிது. ஏன் சத்தியத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டு தர்மத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டு அங்கே அநீதி பேசப்படுறதுனால தான் இந்த கலிகாலம்னு சொல்லுவோம். அதனால் சாமி யாருக்கு வரவே வராது அப்படின்னு நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகள் எல்லாத்துக்கும் தெரியும்,
ஒரு தெய்வம் அவங்க மேலே நிற்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு அவங்க முழுமையாக உணருவாங்க. என் மேலே சாமி வருதுன்னா என்கிட்ட இருக்க நல்ல எண்ணங்கள் எனக்கு தெரியும், அதனால் சாமி வரும். என் மேலே சாமி வருதுங்கிறதுனால என் மேலே வந்த சாமிக்கு நான் பயப்படுவேன். ஒரு சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன், ஒரு சில வினைகளுக்கு துணை போக மாட்டேன். நல்லா இருக்கிற மக்களுக்கு நான் நல்லது தான் செய்வேனே தவிர அவங்களுக்கு தீ வினை செய்ய மாட்டேன். என்னுடைய தெய்வ சக்தியை வச்சு நான் 4 பேருக்கு நல்லது தான் செய்வேனே தவிர அந்த தெய்வ சக்தியை வச்சு 4 பேருக்கு கெட்டது செய்கிறது, இந்த செய்வினை செய்கிறது, பிள்ளை செய்கிறது, ஏவல் செய்கிறது, இது போன்று வேறு மாதிரியான ஒரு உரைகளை கொடுத்து நல்லா இருக்கிறவங்க மனசை கலங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் விடமாட்டேன். இது எல்லா சாமியாடிகளுக்கும் தெரியும். அது போன்ற நிலை மாறி நிற்கிறாங்கள்ல, அவங்கள விட்டு பிரிகிற சாமி தான் மறுபடியும் அவங்களுக்கு வரவே வராது. அதனால் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் அழகாக நீங்கள் அதை கொண்டணைச்சு நீங்கள் போகணும். உங்களுடைய நிலை அதாவதுங்க, இப்போ நான் நல்லா இருப்பேன், என் தெய்வ சக்தி ஊக்கமாக பேசும்போது எனக்கு புகழ் வரும், எனக்கு வருமானம் வரும், எனக்கு செல்வாக்கியம் வரும், எனக்கு மரியாதை எங்கே போனாலும் மரியாதை வரும். உச்சக்கட்டத்தில் போகும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, அந்த போதை எனக்கு அதிகமாகி அந்த அந்த அதில் வந்து நான் அடிமையாக என்ன நான் போயிடும். ஒரு 100 பேரில் 90 பேர் போகலன்னாலும் 10 பேர் போயிடுவாங்க, அதுக்கு அடிமையாயிடுவாங்க. அதுபோன்று நம்மளை முழுங்கிறோம், அந்த நிலை வரக்கூடாது. எப்பேற்பட்ட கோடியாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்து தெய்வ சக்தி வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படி நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஆசை பேராசைப்படாமல் எப்படி நீங்கள் அந்த தெய்வம் உங்ககிட்ட வரும்போது உங்களுடைய குணம், உங்களுடைய உடல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல் இருந்துச்சோ அது கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும், உங்கள் காலம் முடிகிற வரைக்கும் மாறாமல் இருக்கணும். அப்படி மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா சாமி உங்களை விட்டு ஒரு கணம் கூட விலகாது. நாளுக்கு நாள் எப்படி விளக்கின் வெளிச்சம் அதன் இருள் கூட கூட அந்த விளக்கின் வெளிச்சம் படர்ந்து அதிகமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமோ அதுபோன்று உங்கள் மேல் இருக்கும் தெய்வ சக்தி, நீங்கள் அந்த இருக்கும் நிலை அறிந்து உங்கள் மேல் துடியாக அழகாக முழுமையாக பேசி உங்களை வழிநடத்தும், நம்மை காத்து நிற்கும், நம்மை சுற்றி இருப்பவர்களை காத்து நிற்கும் என்பதற்காக சாமி யார் மேலே வரவே வராது அப்படின்னு ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க வார்த்தை வாயில் வர்றதெல்லாம் பேசுவாங்க. அந்த நாவிற்கு நாவடக்கங்கிறது வேணும். அந்த நாவடக்கம் இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா, அந்த நாக்கு வந்து இந்த சொல்கிற சொல்லானது கற்களாக எரியும் போது அந்த கல் படும்போது அங்கே வலி வேதனை படுறாங்கல்ல, அந்த வேதனைக்கு அந்த சொல்லை எரிந்த அந்த நாக்கு அங்கே பதில் சொல்லணும். அது நல்லவர்களுக்கோட அந்த சொல்லு அவங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த நல்லவர்களுக்கு அந்த வலியானது அந்த கல் எரிந்த அந்த நாக்கு இருக்குல்ல அதற்கு உரிய தண்டனை கிடைக்கும். அதனால் நாவடக்கம், அதே சமயம் ஆணவம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், நாம் வெறும் மனுஷன், நாம் சுமக்கிற சாமி தான் மலையம்பிட்டு சாமி, அதுக்கு இருக்கிற சக்திக்கு நாம் மனுஷன் ஈடாக முடியாது. நாம் எப்போதுமே சேவகன் தான், நாம் எப்போதுமே தெய்வத்தின் பணியாளர் தான், நாம் எப்போதுமே அந்த தெய்வத்தை நாம் சுமந்து அந்த தெய்வத்தின் மூலமாக 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த நிலையில் மட்டுமே இருக்கணுமே தவிர மறுபடியும் நான் வடக்கம் வேண்டும், மானவம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், பேராசை இல்லாமல், சத்தியத்தின் வழி, நீதியின் வழி, நேர்மையின் வழி நற்பவர்களுக்கே தெய்வம் துடிகொண்டு பேசும். இதை மாறி நிற்பவர்களுக்கு தெய்வம் வரவே வராது என்று சொல்லி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.